Language of Homoeopathy, Panmuga Parvil Homoeopathy, Homoeopathy for Beginners. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து அர்ஜென்டம் நைட்ரிகம். ஒரு காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், என்ன பேஷண்ட் பண்ணிகிட்ருக்கா, ஏன்னா அவங்க அப்பா தான் வந்து என்கிட்ட மருந்து கேட்க போகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கான் பையன் அப்படின்னு கேட்டேன்னா அவருக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. எப்பொழுதுமே இதுதான் நடக்கும், ஃபோனை போட்டு உங்கள் ஒய்ஃப்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னோடனே அவங்க ஒய்ஃப் பேசினாங்க. அந்த பேஷண்ட்டோடைய அம்மா ஃபோனில் கேட்டேன், என்ன என்ன பண்ணிகிட்ருக்காங்க மேடம் அப்படின்னு கேட்டோன்னே, படுத்துக்கிட்டே இருக்கிறான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், படுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றான். இந்த காய்ச்சலுக்கான ஏதாவது காரணம் இருக்காங்கன்னா, இல்லை தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது மனப்பிரச்சனைகள் ஏதாவது இருக்கானா சார், அவனுக்கு இந்த எக்ஸாம்னாவே பயம் வந்துடும். பெட் ரிமைன்ஸ் டு பி இன் ஃபியர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ரெண்டுலேயும் மிக முக்கியமான மருந்து அர்ஜென்டம் நைட்ரிகம். அர்ஜென்டம் நைட்ரிகம் கொடுத்தோன்னே காய்ச்சல் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் அப்படியே நார்மலாகி அடுத்த நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணி அந்த காய்ச்சல் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. தேங்க்யூ. காலையில் இப்போ வந்து பெயின் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சீதாப்பழத்தினுடைய கொட்டையை அரைச்சி தலையில் தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. அப்படி ஒரு குழந்தைக்கு தேய்ச்சி என்ன ஆச்சுன்னா கண் வந்து சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கார்னியாவில் வந்து அல்சர் ஃபார்ம் ஆகி கண்ணு சரியாக தெரியாமல் போச்சு. அவங்களுக்கு வந்து நான் கொடுத்த மருந்து வந்து அர்ஜென்டம் நைட்ரிகம் 6C கொடுத்தேன். 2 டோஸ் அன்னைக்கு ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் ஒன்று எடுக்க சொன்னேன். அதை சாப்பிட்டு வந்து முழுமையாக சரியாயிடுச்சு.